வெல்கம் டு சூப்பர் கார்மெண்ட்ஸ் டெய்லரிங். இன்னைக்கு நம்ம 34 சைஸ் பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ, அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம வந்து 34 சைஸில் வந்து அந்த பிளவுஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒரு 90 சென்டிமீட்டர் துணி எடுத்திருக்கோம். 90 சென்டிமீட்டர் துணியில் வந்து அந்த ஒரு 7 இன்ச்சு தனியாக வெட்டி எடுத்து முதல்ல கை வெட்ட போகிறோம். கை வெட்டுறதுக்காக நம்ம வந்து ஒரு 7 இன்ச் துணி எடுத்து வச்சு அதை 4 அடித்து ஒரு மார்க் ஒன்று போட போகிறோம். இப்போ 4 அடிச்சிருக்கோம். 4 அடித்து அதுக்கு கை நீளம் வந்து ஒரு 7 இன்ச்சு வேணும். 7 இன்ச்சு வந்து ஒரு கோடு ஒன்று போடுறோம். கை பட்டி மடி சேர்க்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் வச்சு ஒரு கோடு ஒன்று போடுறோம். கோடு ஒன்று போட்டு ஒரு இன்ச்சு மடித்து ஒரு கோடு ஒன்று போடுறோம். போட்டதுக்கப்புறம் கை நீளம் வந்து ஒரு 5 இன்ச்சு வேணும் நமக்கு. கை நீளம் 5 இன்ச்சுக்காக வந்து ஒரு 5 இன்ச்சில் ஒரு மார்க்கு வைக்கிறோம். அதே மாதிரி கீழே 5 இன்ச்சு கலந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு ஒன்று போடுறோம். அந்த கோடு ஒன்று போட்டு இப்போ இந்த ஸ்லீவ் வந்து இந்த 34 சைஸ் காமல் வந்து 7.5 இன்ச்சு வேணும். 7.5 இன்ச்சு எப்படி வருதுனாக்கா, பாடி லூஸில் வந்து 1/4 பங்கு 8.5 இன்ச்சு வருது. 34 1/4 பங்கு 8.5 இன்ச்சுன்னா அதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் வந்து 7.5 இன்ச்சு வரும். 7.5 இன்ச்சு தான் அந்த இதனுடைய ஆம்பளுடைய கணக்கு தான். அதே நேரத்தில் அந்த சிலிவ் வித்து ஒன்று இருக்கும். ஆம்பல் 7.5 சிலிவ் வித்து வந்து ஒரு 6.5 இன்ச்சு வரும். அதனால் 6.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் வச்சு ஒரு ஸ்கொயராக வந்து ஒரு மார்க் போடுறோம். ஸ்கொயராக மார்க் போட்டு பண்ணுங்க. ஆம்பல் கட் பண்ண போகிறோம். இப்போ 6.5 இன்ச்சு வச்சு கை நீளம் வந்து ஒரு 5 இன்ச்சு வச்சு மார்க் போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த அடிக்கை லென்த்து வந்து எல்லா சைஸ் பிளவுஸுக்குமே வந்து ஒரு 3 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அதாவது அடிக்கை வந்து மேலே உள்ள அந்த கை நீளத்தை விட கீழே வந்து கை நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அந்த ஷேப் தான் கரெக்டாக வரும். அந்த கை லூஸ் வந்து ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கு. அதுலேருந்து நேராக ஒரு கோடு ஒன்று போட்டு இப்போ நம்ம வந்து மேலே ஒரு இன்ச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கீழேருந்து மேலே நேராக போயிடாமல் கரெக்டாக ஒரு பெண்டாக போகிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். லைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம். ஒரு படம் இந்த 1 இன்ச்சிலேருந்து அப்படியே அந்த ஷேப் அதை இழுத்து கொண்டு வந்து அப்படியே கீழே போகிறது ஒரு இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படி ஷேப்பாக கொண்டு போய் இறக்கிறோம். கை ஷேப் வந்துடுச்சு. இப்போ கை ஷேப் வந்து கரெக்டாக பாம்பல் வந்து உங்களுக்கு 7.5 இன்ச்சு கரெக்டாக வரும். 7.5 இன்ச்சு வந்திருக்கு. அதனால் அந்த 7.5 இன்ச்சு ஆம்பல் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு தையல் மார்ஜினுக்காக வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சென்டிமீட்டர் தையலுக்காக வச்சு கை சேர்க்குறது தையல் மார்ஜினுக்காக 1 சென்டிமீட்டர் வச்சு அப்படியே நம்ம கரெக்ட் பண்ணி வெட்டுறோம். மேலே ஒரு அர்க்காத்து ஒன்று போட்டிருக்கோம் சென்டர் தெரியறதுக்காக. அதே மாதிரி கீழே ஒரு அர்க்காத்து ஒன்று போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு அப்படி ஷேப்பாக எடுக்கும். எடுத்தால் தான் அந்த ஆம்பல் கவர் தட்டுன்னு சொல்கிறோம்ல, அது எடுத்தோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பீஸு ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும் தச்சு முடிஞ்ச ஒன்று. அதனால் அது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷேப்பாக வெட்டி எடுத்து அது ஒரு அர்க்காத்து ஒன்று போடுறோம். ஃப்ரண்ட்டு தெரிகிறதுக்காக ஒரு அர்க்காத்து ஒன்று போட்டு முடிஞ்சாச்சு. இப்போ கை வெட்டி முடிஞ்சிச்சு. கை வெட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த
இந்த பாடி பீஸ் வெட்ட போகிறோம், பேக் வெட்ட போகிறோம், பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா வெட்ட போகிறோம். அதுக்காக துணி வந்து ரெண்டாக மடிச்சிருக்கோம், ரெண்டாக மடித்து போட்டு மடிப்பு நம்ம பக்கெட்டு இருக்கிற மாதிரி வச்சு ஒரு கோடு ஒன்று போடுறோம் கீழே, அதாவது கீழே மடி சேர்க்கிறக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் வச்சு ஒரு கோடு ஒன்று போடுறோம். கோடு ஒன்று போட்டு இதனுடைய உயரம் வந்து நமக்கு வந்து 13 இன்ச்சு வரும், அதனால் 13 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். 13 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அந்த கழுத்து அந்த ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 34 இன்ச்சுன்னா ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தா 38 இன்ச்சு வருது. அது 4ல் ஒரு பங்கு வந்து 9.5 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கோம். 9.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த நெக்கு வந்து நெக்கு டீப் வந்து பார்க்க போகிறோம். ஹிப் வந்து 29 இன்ச்சு, 29 இன்ச்சுனா 4ல் ஒரு பங்கு வந்து வச்சு அதை மார்க் பண்ணுறோம். 4ல் ஒரு பங்கில் அந்த ப்ளீட் டாட்டுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். 4ல் ஒரு பங்கு 7.5 ப்ளஸ் வந்து 8.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து சைடு மார்க் ஒன்று பண்ணுறோம். சைடு மார்க் பண்ணிவிட்டு அந்த நெக்குடைய வித்து சோல்டர் வந்து 9.5 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சுக்கு வந்து அதில் பாதி 4.5 இன்ச்சில் வந்து ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கு. மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு சோல்டரில் ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கு. சோல்டரில் கோடு போட்டு அந்த டீப் வந்து வந்து 8.5 இன்ச் ஆம்போல் வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஆம்போல் வந்து 6.5 இன்ச்சு, 6.5 இன்ச்சில் ஒரு மேலேருந்து சோல்டர்லேருந்து கிராஸாக ஒரு கோடு ஒன்று போடணும். ஆம்போலில் கோடு ஒன்று போட்டு அந்த கோட்லேருந்து ஸ்கொயர் ஒன்று போடுறோம். ஸ்கொயர் போட்டு இப்போ ஆம்போல் செக் பண்ணுறோம். ஆம்போல் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த 7.5 இன்ச்சு வரும், அதாவது 1 இன்ச்சு வந்து இந்த கரவில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சில் அந்த கரவு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அதை ரவுண்ட் ஷேப்பாக வந்து எடுக்க போகிறோம். இப்போ ரவுண்ட் ஷேப்பாக எடுத்து ஆம்போல் கட் பண்ண போகிறோம். ஆம்போல் வந்து இப்போ 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஆம்போல் 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. சைடில் வந்து தைக்கிறதுக்காக உள்ளே போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு அந்த கையில் வச்சது மாதிரியே நம்ம சைட்லேயும் மார்க்கிங் வச்சுருக்கோம். சைடில் வச்சு இப்போ வந்து இது வந்து 2.5 புள்ளி 1 வேணும். அந்த ஸ்லீவ் இது நெக்கு வித்து வந்து 2.5 புள்ளி 1 மேலே வேணும். கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சோம்னா அது கழுத்து ஷேப் வர வர அப்படி பெருசாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு அதனுடைய டீப் வந்து நமக்கு 8.5 இன்ச்சு டீப் வேணும். அந்த பேக் நெக்குடைய டீப்பு 8 இன்ச்சு டீப் வேணும். 8 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ நம்ம ஒரு ஸ்கொயராக ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கு. ஸ்கொயராக கோடு போட்டு இப்போ அந்த கோட்லேயே அந்த ஸ்கொயர் வந்து அப்படி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் நெக் மாதிரி அப்படி நல்லா கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. அதை பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அதை வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது இந்த தையலுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் மார்ஜின் வெளியே நம்ம வெட்டுறோம். நம்ம ரெடி மார்க் போகிறோம், தனியாக உள்ளே இருக்குது. அதை பார்த்தோடனே வந்து நமக்கு தெரியணும் இவ்வளோ தான் ரெடி மார்க், தைச்சா இவ்வளோ வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரெடி மார்க்கு வெளியே வெட்டணும். மார்க் வெளியே வெட்டுறது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் தைச்சு முடிகிறது அந்த பினிஷிங் கரெக்டாக வந்துடும். ரெடி மார்க் கோட்லேயே தைக்கிறது நமக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அது தேவையான மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். அந்த மாதிரி மெத்தடில் வெட்டியிருக்கு. இந்த சைடில் உள்ள பீஸ்லாம் கூட எடுத்துடலாம். இப்போ நல்லா இருந்துச்சுன்னா கூட சரியாக வெட்ட வேண்டியதில்லை. கீழே வந்து சைட்டாக இருந்தால் வெட்ட வேண்டியதில்லை. நெக்கு வந்து 8 இன்ச்சு டீப் வச்சுருக்கு. பேக் நெக் டீப் 8 இன்ச்சு வச்சு அதை அப்படியே வந்து மார்க் பண்ணி ஷேப்பாக கொண்டு போய் கீழே வெட்டுறோம். வெட்டிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து வெட்ட போகிறோம். ஃப்ரெண்டு எப்படி வெட்டுறோன்னா
அந்த பேக்கை தூக்கி அந்த பேக்கை வச்சே ஃப்ரண்ட் வெட்டுறோம். பேக்கை வந்து அந்த துணியை டபுளாக மடித்து போட்டு பேக்கை தூக்கி கரெக்டாக அது மேலே வச்சு ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு அப்படி வெட்டுறோம் நம்ம. ஏன்னா ஃப்ரண்டில் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம மார்க் போட்டு ஷேப்பெல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த ஒரு இன்ச்சு வச்சு இது பண்ணுறோம். அந்த மார்க் வந்து கரெக்டாக சைடில் எல்லாம் அதே மாதிரி மார்க் போடுறோம். மார்க் போட்டு முடிஞ்சோடனே அந்த பேக் பசமெண்ட் அப்படியே அதில் கரெக்டாக வருது. இப்போ ஃப்ரண்ட் நெக் டீப் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 6 இன்ச்சு வேணும். 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஆகணும், கோடு ஒன்று போட்டு கீழே வந்து அந்த லைனை மேலே நேராக எடுத்து விட்டுருணும். அந்த கோடு ஒன்று போட்டு அப்படியே நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்க போகிறோம். ரவுண்ட் ஷேப் எடுத்து ஃப்ரண்ட் நெக்கும் வெட்ட போகிறோம். பண்ணுவோம் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு 6 இன்ச்சு டீப்பு. அப்புறம் அந்த பேக் மார்க் அப்படி போட்டு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. அந்த பேக் நெக் இருந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு கோடு ஒன்று போட்டு இப்போ நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் வெட்ட போகிறதுக்கு முதல்ல அந்த மேலே சோல்டர்லேருந்து அந்த சோல்டர்லேருந்து அந்த டாட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு 9 இன்ச்சு வேணும். 9 இன்ச்சு வச்சு அந்த ஃப்ரண்ட் பட்டியிலேருந்து ஒரு 3 இன்ச்சு வேணும். அந்த மாதிரி சென்டர் பண்ணி ஒரு மார்க் பண்ணி வைக்கிறோம். ரெண்டும் சென்டர் பண்ணி மார்க் வச்சுட்டு அது மேலே இருந்து அந்த டாட் பிடிக்கும் 2 இன்ச்சு வேணும். 2 இன்ச்சு டாட் பிடிச்சிட்டு இந்த சைடில் வந்து கிராஸ் பில்ட்னு ஒன்று வெட்டோம். அது வந்து சைடினுடைய வித்து வந்து 2.25 இன்ச்சு வேணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் ஒன்று வச்சுருக்கு. இந்த மார்க்லேருந்து அப்படி ஷேப்பாக 3 இன்ச்சுலேருந்து 2.25 இன்ச்சு அப்படி 2.25 இன்ச்சுலேருந்து அப்படி 3 இன்ச்சுக்கு மார்க் அப்படி ஷேப்பாக போட்டு கொண்டு போய் அப்படியே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அந்த போட் மாதிரி மார்க் பண்ணியிருக்கு. டாட்டு வந்து 1.5 ஒரு 2 இன்ச்சு, அதாவது 1.5 இன்ச்சில் வந்து ஒரு அர்க்காத்து ஒன்று போட்டோம்னா நமக்கு அந்த டாட் சைஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டாட் மார்க் போட்டாச்சு ஃப்ரண்ட் டாட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு டாட்டு ஒன்று போடுவோம். ஃப்ரண்ட் பட்டியிலேருந்து ஒரு டாட் போடுவோம். அந்த ஆம்மோல் வந்து 1 சென்டிமீட்டர் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கை வெட்டுறது வெட்டின மாதிரியே அந்த ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு சென்டிமீட்டர் இல்லை 6 இன்ச்சு அது உள்ளே குடஞ்சி வெட்டணும். குடஞ்சி வெட்டுறக்காக ஒரு மார்க் ஒன்று போட்டிருக்கோம் 6 இன்ச்சில். இப்போ நம்ம வந்து இதுக்கு முதல்ல வந்து ஒரு பெல்ட் ஒன்று வெட்ட போகிறோம். கிராஸ் பெல்ட் இப்போ மார்க் போட்டோம்ல 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம சைஸில் மார்க் போட்டு கிராஸ் பெல்ட் ஃபஸ்ட்டில் வெட்டினோம்னாக்கா அவங்களுக்கு எப்படின்னு அதை வச்சு காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக அதை நிறுத்திட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கிராஸ் பெல்ட் வெட்ட போகிறோம். கிராஸ் பெல்ட் அதாவது இந்த பக்கம் 3 இன்ச்சு, ஒரு பக்கம் 2.5 இன்ச்சு, சென்டரில் வந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி வர்ற மாதிரி கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு ஒரு மார்க் போட போகிறோம். அந்த இடுப்பு லூசில் 4 ஒரு பங்கில் 7.5 இன்ச்சு அதனுடைய லென்த்து, பெல்ட்டுடைய லென்த்து. அதனால் அந்த 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடு. 7.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச்சு லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கிராஸில் ஒரு மார்க் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சைடில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு அதையும் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸில் மார்க் பண்ணுவோம். நேராக மார்க் பண்ணோம்னா தச்சு முடிஞ்சோடனே கிராஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கிராஸாக மார்க் பண்ணோம்னாக்கா தச்சு முடிஞ்சோடனே ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அந்த மத்தியிலே வந்து ரெடியிலே வந்து ஒரு கோடு ஒன்று போட்டோம். கோடு ஒன்று போட்டு அந்த கோடுலேயே வந்து சைடில் தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜின் வச்சு கோடு போட்டு இப்போ நம்ம வெட்ட போகிறோம். அந்த பெல்ட் வந்து இது கிராஸ் பெல்ட் வந்து இப்போ மார்க் வெளியே வெட்டுறோம். தச்சு முடிஞ்சோன்னு அந்தந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். எப்படின்னா அந்த ஃப்ரண்டில் வந்து ஒரு 3 இன்ச்சு, சைடில் ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். அதே மாதிரி தான் நம்ம பாடியிலையும் வெட்டியிருக்கோம். இந்த 3க்கு 2.5 வந்து கரெக்டாக அப்படி தூக்கி வச்சோம்னா அதில் கரெக்டாக அது உட்காரும். அது
அதுக்காக தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து லேட்டாக ஆட்ட போகிறோம். இப்படி வச்சு பார்க்குறபோது நமக்கு வந்து அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் கீழே ஷேப்பாக நம்ம ஒரு சென்டிமீட்டர் மார்ஜின் வச்சு அப்படியே நேராக வெட்டுறோம். மார்க்குக்கு வெளியே வெட்டுறோம். எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம எந்தெந்த மெஷர்மெண்ட் எப்படி கேட்டோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வர்றதுக்காக தான் நம்ம அந்த ரெடி மார்க் வச்சு வெட்டுறது. ஏன்னா எவ்வளோ மார்ஜின் வச்சுக்கணும்னு தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னு தெரியும். சைடில் வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச் கிராஸ் ஆகிற கூடு போட்டுருவோம். சைட் ஆகிற கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி, அதே மாதிரி ஃப்ரெண்டில் ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/4 இன்ச் வச்சு ஃப்ரெண்ட்லேயும் ஒரு டாட் போடணும். ஏன்னா அந்த டாட் பிடிக்கிறோம் ரெண்டு பக்கமுமே நமக்கு அப்படி கரெக்டாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஷேப்பாக இருக்கும். அதனால் ஃப்ரண்டில் 1/4 இன்ச் இது சைடில் 1/2 இன்ச் 3/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணி வெட்டுறோம். இப்போ இதை வந்து நம்ம மார்க் மேலேயே வெட்டுறோம். காரணம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பேக்கில் வந்து மார்க் மார்ஜின் வச்சு தான் நம்ம அதில் தனியாக வெட்டினோம். அதனால் ஃப்ரண்ட் வெட்டுறது நம்ம வந்து அந்த மார்க்லேயே வந்து வெட்டுறோம். ஆனால் அந்த ஆம் முள் வந்து அது ஒரு டாட் ஒன்று பிடிப்போம். அதில் அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் மார்ஜின் அதிலே வந்துடும். ஏன்னா அந்த ரவுண்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டுறதுனால அதெல்லாம் வந்துடும். இந்த ஆம் முள் வந்து அந்த 8 இன்ச்சு 7.5 இன்ச்சு ஆம் முள் வர்றதுக்கு 6.5 இன்ச்சு கிராஸில் வச்சு கோடு போடுறோம் தான் அந்த மெத்தடு. நம்ம அதை வந்து கணக்கு பண்ணாமல் அந்த ஆம் முள் வந்து வேறு மெத்தடில் பண்ணோம்னா அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வராது. அதாவது நம்ம பாடி லூஸில் வந்து நாலில் ஒரு பொங்கில் 1.5 இன்ச்சு குறைச்சா வந்து உங்களுக்கு 7.5 இன்ச்சு வருது. அந்த 7.5 இன்ச்சு 1 இன்ச்சு குறைச்சா வந்து 6.5 இன்ச்சு 6.5 இன்ச்சு தான் சிலி வித்து எல்லா பீஸுக்கும் அந்த சிலி வித்து 6.5 இன்ச்சு தான் வரணும் அந்த சைஸுக்கு. அந்த மெத்தடில் நம்ம வந்து வெட்டியிருக்கோம். அந்த மெத்தடில் வெட்டினா உங்களுக்கு ஆம்பல் கரெக்டாக வரும். அந்த 1.5 இன்ச்சில் வரக்கா அது டாட்டுக்காக ஒரு அக்காத்து ஒன்று போட்டிருக்கோம். டாட்டுக்காக அறுக்காத்து போட்டு இப்போ டாட் பிடிச்ச மாதிரியே நம்ம வந்து இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஒரு பின் பண்ணி காமிக்க போகிறோம். பாருங்கள் அந்த டாட்டு பிடிச்சாச்சு. டாட்டு பிடிச்ச மாதிரி பண்ணியாச்சு. இப்போ அந்த பெல்ட் வந்து 2.5 இன்ச்சு பெல்ட் வந்து நம்ம 2.5 ஃப்ரெண்டில் 2.75 அந்த மாதிரி ஷேப்பாக வெட்டின அந்த கிராஸ் பெல்ட்டை வந்து அது மேலே வந்து அப்படி தூக்கி வந்து வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்குறோம். உங்களுக்கு அந்த தச்சு முடிஞ்சோன்னா எப்படி இருக்குமோ ஷேப்பு, அதே ஷேப்பு வந்து இப்போ உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் இருக்கும். தச்சு முடிஞ்சோன்னா ஷேப் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்து அளவெடுத்து வெட்டுற மெத்தடும் இதே மாதிரி தான். சைஸ் உங்களுக்கு 34 சைஸ்ன்னு சொன்னால் இந்த மெத்தடில் வெட்டினோம்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். நன்றி, வணக்கம்.